படத்தோட ஓப்பனிங்ல காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு ரோடை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஜோடி வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வர்றதை பாக்குறாங்க. ஆனா அவ பொண்ணு மாதிரி இல்ல, ஏதோ ஜாம்பி மாதிரி நடந்து வர்றா. அவளோட உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்து இந்த ரெண்டு பேரும் ஓட பாக்குறாங்க. என்ன நினைச்சானே தெரியல, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த ஆளு பக்கத்துல போறான். அவனோட வைஃப் தடுக்கிறா, ஆனா அவன் கேக்கல. உதவிக்கு வந்தவன விரியோட பிடிச்சு கடிச்சு கொள்றா அந்த பொண்ணு. அங்க சீனை கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு வேன் டிரைவரை காமிக்கிறாங்க. இவன் கிட்ட இந்த ஒரு வேண்டா இருக்கு, அதை அக்கறையா பாத்துக்கிட்டு போல போட்டிக்கிட்டு இருக்கான். சோ வழக்கம் போல அவனோட வேலைக்கு கிளம்பி போறான். முதல்ல ஒரு லேடி பேசஞ்சரை பிக்கப் பண்றான். அவளை ஏத்துனதுக்கு அப்புறம் அடுத்த பேசஞ்சரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். போற வழியில தொணத்தனு பேசிக்கிட்டே இருக்கான். சோ இவன் இம்ச தாங்க முடியாம அவ ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டா. இருந்தும் டிரைவர் பேசிக்கிட்டே போறான். இப்ப ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசஞ்சர் அவங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கான். அவங்க அம்மா, என்ன இது வேன் இவ்வளவு பழசா இருக்கு, டைமுக்கு போய் சேர்த்துருவியான்னு கேட்க, அதுக்கு அந்த டிரைவர், நான் உங்களை கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், இது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும்னு சொல்றான். அவங்கள சமாதானம் பண்ணி லக்கேஜ் வேனுக்குள்ள வச்சுட்டு உட்காருங்கன்னு சொன்னா அம்மாவும் பொண்ணும் சீட்டுக்கு சண்டை போடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இவங்க தொல்லை தாங்க முடியாம டிரைவர் முத ஏறின லேடியை பின்னாடி போக சொல்லிட்டு அந்த அம்மாவோட பொண்ண, இவ பேர் மார்த்தா, அவளை டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். சோ இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கொஞ்ச தூரம் போனதும் டிரைவர் சிகரெட் எடுத்து மார்த்தா கிட்ட நீட்டி, நீயும் பிடிக்கிறியான்னு கேக்குறான். ஆனா அவ எனக்கு வேண்டாம்னு மூஞ்சி திருப்பி சொல்லும் போது அவளோட முகத்துல இருக்கிற தழும்பு பார்த்து டிரைவர் கிண்டல் அடிக்கிறான். என்ன சிகரெட்டை பத்த வைக்க தெரியாம பத்த வச்சியான்னு கேக்குறான். இந்த பேச்சு மார்த்தாவோட அம்மாக்கு பிடிக்கல, அதனால அப்படி பேசாதன்னு டிரைவரை வான் பண்றான். அடுத்த சீன்ல மார்த்தா டிரைவர் கிட்ட இருக்கிற கண்ணாடி எடுத்து கண்ணல மாட்டிக்கிறா. அப்போ மார்த்தாவோட அம்மா, என்ன இது டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல கிளாஸ் டோர்னு கேக்குறா. அதுக்கு அவன், உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தா எனக்கு ஒட்டிக்க கூடாதுல, அதனாலதான் இப்படி வச்சிருக்கேன்னு நக்கல் பண்றான். அப்படியே ஃபர்ஸ்ட் ஏறின லேடிய பார்த்து, உங்களுக்கு எதுவும் நோய் இருக்கான்னு கேக்குறான். இதனால இவனோட நடவடிக்கை எல்லாம் மார்த்தா அம்மாவை கடுப்பேத்துது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு போகும்போது ஒரு கார் இவனை ஓவர் டேக் பண்ணுது. இதனால டென்ஷன் ஆன வேன் டிரைவர் கார் ஓட்டுறவனை பயங்கரமா ஓட்டுறான். கெட்ட கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறான். இதை கேட்ட மார்த்தா அம்மா, இந்த மாதிரி பேசாத லேடிஸ வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசுறேன்னு கேக்குறான். ஆனா இவன் கண்டுக்கல. அதனால கூட வந்த இன்னொரு லேடியும் அப்படி பேசாதுன்னு டிரைவரை வான் பண்றாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அந்த டிரைவர் ரூட்டை மாத்துறான். அதை பார்த்த பேசஞ்சர்ஸ், ஏன் ரூட்டை மாத்துறேன்னு கேட்க, இந்த ரோடு ரொம்ப பீக்கா இருக்கும், எவனாவது குறுக்க வருவான், இதனால கொஞ்சம் ஷார்ட்கட் நம்ம ஈஸியா போயிடலாம்னு சொல்றான். அந்த ரோடுக்கு போன நேரமோ என்னமோ அந்த ரோடு இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த டிரைவருக்கு வானத்துல இருந்து ஏதோ எரிஞ்சு கீழே விழுகிற மாதிரி தெரியுது. அதனால வேன நிப்பாட்டி பாக்குறாங்க. அங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் விழுந்திருக்கு, அதுல ஏலியன் மாதிரி ஏதோ ஒண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. மார்த்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதை போய் தொடரா. அதுல இருந்து ஒரு புழு மாதிரி ஒண்ணு இவளோட விரல்ல ஏறிக்குது. அந்த சமயத்துல மார்த்தாவோட அம்மா, இங்க என்ன பண்றேன்னு அவளை இழுத்துக்கிட்டு போய் வேன்ல உட்கார வச்சிருக்காங்க. வேன் கிளம்பிருச்சு. வேன்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் மார்த்தா அம்மா கூட வர லேடி விக்க வச்சுக்கிட்டு வர்றான்னு தெரியுது. அத பத்தி மார்த்தா அம்மா கேக்கும் போது, எனக்கு கேன்சர் இருந்துச்சு, இப்ப சரியாயிருச்சு, அதான் இப்படின்னு அவ சொல்றா. அவசோகத்தை கேட்ட மார்த்தா அம்மா இவங்க வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் குடிகாரன், அவன் இப்படி குடிக்கிறதால நான் அவனை விட்டு விலகி போனேன், இவளுக்கும் அப்பனா இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஒரு தடவை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அவன் செத்ததும் இல்லாம மார்த்தாவோட முகம் வேற இப்படி ஆயிருச்சுன்னு புலம்புறா. இந்த பேச்சையெல்லாம் கவனிக்காத மார்த்தா அவளோட விரல உத்து பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவளோட கண்ணு கலரும் மாறுது. இத வேன் டிரைவரும் கவனிக்கிறான், ஆனா ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. அதே சமயம் பின்னாடி இருந்த மார்த்தா அம்மா அவளை கூப்பிடுறாங்க. இவ அவங்க பக்கம் திரும்பாம விரலையே பாத்துக்கிட்டு இருக்கா. சோ டிரைவர் மார்த்தாவை கூப்பிடுறான். அப்படி அவன் அவளை கவனிச்சுக்கிட்டே வண்டியை ரோட்ல இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஏத்திடுறான். அவன் அப்படி பண்ணிட்டு வேனை நிப்பாட்டாம மறுபடியும் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். பின்னாடி இருந்த பேசஞ்சர்ஸ் அவ மேல வண்டியை ஏத்திருக்க போய் அவளை காப்பாத்தணும், ஒழுங்கா வண்டியை திருப்புன்னு சொல்றான். சோ அதனால அவங்க மறுபடியும் அந்த லேடி கிட்ட போறாங்க. அவளோட முகம் பத்தி போயிருக்கு. சரின்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண பாக்குறான். பேட்டரி வீக் போல அவனோட போன் வெடிச்சு கீழே விழுகுது. நம்ம போற வேன்லயே அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு இறக்கப்பட்டே அந்த லேடி சொல்றா. சோ டிரைவருக்கும் வேற வழி இல்ல, அதனால அந்த லேடியை தூக்கி வேனுக்குள்ள போடுறாங்க. அதே சமயம் மார்த்தாவோட விரல் வலிக்க ஆரம்பிக்குது. அவளோட விரலை வேற ஏதோ ஒரு ஜந்து ஆக்கிரமிக்குது. ஆனாலும் வேன்ல ஏறிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆன லேடி சுயநினைவுக்கு வர்றா. அவ அந்த லேடியை பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அது ஒரு மான்ஸ்டர், இவ உடம்புல இருந்து இந்த உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த சீன் கொஞ்சம் கொடூரமா இருக்கும், அதுவும் ஒரு ஏலியனா இருக்கலாம். இவ ரொம்ப கன்றாவியா வீங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்டே மார்த்தாவோட அம்மாவை அட்டாக் பண்றா. அவ டிரைவரையும் பொண்ணையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட பார்த்தாலும் வேன்ல சத்தமா பாட்டு வச்சுட்டு போறதால அவங்களுக்கு கேக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம செத்து போன உடம்பு மேல கை வைக்க அவளோட தோல் உறிஞ்சு வருது. அதை தூக்கி வீசி அடிக்க அது விண்ட்ஷீல்டுல போய் விழுகுது. இதனால அந்த ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. வேனை நிப்பாட்டி வேகமா மார்த்தா அம்மாவை காப்பாத்த பாக்குறாங்க. மார்த்தாவோட அம்மாவை அவங்களால ஈஸியா வெளியே இழுக்க முடியல. சோ அந்த மான்ஸ்டரை மேல இருந்து இழுக்க டிரைவர் கிட்டாரை வச்சு அவளை அடி அடின்னு அடிக்கிறான். மூணு பேரும் வேனை விட்டு தூரமா போய் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. நாம தனித்தனியா போறதுதான் நல்லதுன்னு வேன் டிரைவர் சொல்றான். அதே சமயம் வேன்ல இருந்து மான்ஸ்டர் வெளியே வர இத பார்த்த மார்த்தா அம்மா மார்த்தாவை இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள இறங்கிடுறா. அப்படி போகும்போது மார்த்தாவால வழி தாங்க முடியல. சோ அவ கத்துறா, அவளோட வாய்ஸ் மான்ஸ்டருக்கு கேட்டுருச்சு. அவளை பார்த்த டிரைவர் வேகமா மரத்துல ஏறி அந்த பக்கம் போயிடுறான். அது இப்ப மார்த்தாவை நோக்கி தான் வருது. இப்ப அம்மா காரி, நீ ஓடி போயிரு மார்த்தா, அந்த மான்ஸ்டரை நான் பாத்துக்கிட்டேன்
கேட்கறீன்னு சொல்றா. அவ போக மாட்டேன்னு சொல்ல போய் தொலடின்னு அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சிடறா. போகும்போது டிரைவர் மார்த்தாவை பாத்துறான், வா போயிடலாம்னு அவளை இழுத்துக்கிட்டு போகிறான். அப்படி அவங்க வேன்ல ஏறும்போது அம்மாவோட அலறல் சத்தம் கேக்குது. ஆனா காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அங்க இருந்து வேகமா போறாங்க. சோ அந்த பக்கம் அவங்க அம்மா காலி. கொஞ்ச தூரம் போனதும் வேன்ல ஃபியூயல் தீருது. இவனுக்கு ஷாக் ஆகுது, அவ்வளவு தூரம் ஒண்ணும் ஓட்டல ஏன்னு யோசிக்கிறான். எப்படியோ கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வண்டிய தள்ளிட்டு வந்துட்டாங்க. அப்படி தள்ளிட்டு போகும்போது டிரைவர் டேங்க் ஓட்டையா இருக்கிறத பார்த்து அதை அடைச்சிடறான். அப்புறம் கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க யாரையும் காணோம். அதனால உள்ள குடோனுக்கு போய் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வரேன்னு டிரைவர் சொல்றான். பட் மார்த்தா பயப்பட தைரியமாறு இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் போனதுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவன் வர்றான். அவன் வேன்ல இருக்கிற மார்த்தாவை பார்க்காம தூரமா வர்ற மான்ஸ்டரை பார்த்து பயப்படுறான். அந்த மான்ஸ்டர் வேற யாரும் இல்ல, மார்த்தாவோட அம்மா தான். பேசஞ்சரான இவங்க மேல வேற ஏதோ ஒட்டுண்ணி பேசஞ்சர் இருக்கு போல. மார்த்தாவோட அம்மா கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளை கொண்டுட்டா. அவகிட்ட மாட்டாம மார்த்தா வேனுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துல டிரைவர் வந்ததும் வேனுக்கு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அப்பா அப்படின்னு டிரைவர் ரிலாக்ஸா ஃபீல் பண்றான். ஆனா அவங்களை மான்ஸ்டர் விடுற மாதிரி தெரியல. இப்ப அந்த மான்ஸ்டர் வேனுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து வேன் மேல ஏறி நிக்குது. அதை கவனிச்ச டிரைவர் சடன் பிரேக் போட மான்ஸ்டர் மேல இருந்து கீழே விழுகுது. இதுதான் சான்ஸ்னு டிரைவர் வேனை முன்னாடியும் பின்னாடியும் விட்டு அந்த மான்ஸ்டர் மேல ஏத்துறான். நிறைய தடவை ஏத்திடுறான். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனதும் டிரைவருக்கு தண்ணி தாகம் எடுத்து பயங்கர நிலைமைக்கு போக மார்த்தா தண்ணி எடுக்க வேனை விட்டு கீழே இறங்க உள்ள பார்த்தா மார்த்தாவோட அம்மா இருக்கா. அவ மான்ஸ்டரா இருக்காளா? சோ அவ டிரைவரை கொல்ல பாக்குறா. தண்ணி எடுத்துக்கிட்டு உள்ள வந்த மார்த்தா இத பாத்துட்டா. அதனால அவ கையில இருந்த லைட்டரை வச்சு மான்ஸ்டர் கிட்ட இருந்து டிரைவரை காப்பாத்திட்டா. ஆனா மான்ஸ்டர் டென்ஷன் ஆகி மார்த்தாவை கொல்ல பாக்க டிரைவர் அவகிட்ட இருந்து மார்த்தாவை காப்பாத்துறான். இப்ப வேனை வேகமா ஓட்டிக்கிட்டு போறான். பின்னாடி மான்ஸ்டரும் துரத்துது. டிரைவர் டர்னிங் கண்ட்ரோல் மிஸ் பண்ண மரத்துல மோதி வண்டி குப்புற விழுகுது. உடனே மான்ஸ்டர் வந்து மார்த்தாவை அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா டிரைவர் எங்கிட்டவா அது சின்ன பொண்ணுன்னு அவளை காப்பாத்த பாக்குறான். சோ மான்ஸ்டர் டிரைவரை கொல்ல வர்றா. ஆனா மார்த்தா ஏலியனா மாறி அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டா. இப்ப அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருச்சு. ஒரு பாருக்குள்ள போறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. டிரைவர் ட்ரிங்க்ஸ் பண்றான். மார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க அவளுக்கு கையில இருந்து பச பசையா வருது. இங்க என்ன நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு ஜந்து இந்த ஊரை ஆக்கிரமிச்சிருக்கு. சோ அங்க இருக்கிற மக்களை மான்ஸ்டரா மாத்திருக்குங்க. இப்ப அவங்க எல்லாரும் டிரைவர் முன்னாடி வர மார்த்தாவும் வந்து நிக்கிறா. அவளும் மான்ஸ்டரா மாறிட்டா. சோ டிரைவருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்னு மான்ஸ்டரா மாறணும் இல்லனா சாகணும். சரி எதா இருந்தாலும் ஓகேன்னு கடைசி ரவுண்ட் ட்ரிங்க்ஸ் பண்றதோட தி பேசஞ்சர்ஸ் படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.